தெய்வத்தின் குரல் ஒளிப்பதிவில் பாகம் ஒன்றில் இன்று நாம் காணவிருக்கும் அத்தியாயத்தின் பெயர் என் காரியம். நான் பாட்டில் எங்கேயாவது கிராமத்தில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பூஜையை பண்ணிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். மடம் நடப்பதற்கு இப்போது நீங்கள் பட்டணத்தில் தருகிற மாதிரி இவ்வளவு பணம் வேண்டும் என்பதில்லை. மடங்களுக்கு பணபலம், ஆள்பலம் எல்லாமே ரொம்ப குறைச்சலாக இருக்க வேண்டும் என்றுதான் என் அபிப்பிராயம். பரிவாரம், சிப்பந்தி பட்டாளங்கள் நிறைய வேண்டியதில்லை. மடத்தில் அதிபதியாக இருக்கப்பட்டவரின் யோகியதைதான் அதற்கு பணம் பலம் எல்லாம். ஆதலால் நீங்கள் நிறைய பணம் தருகிறீர்கள் என்பதற்காக நான் ஏகாந்தத்தை விட்டு இங்கே டவுன்களுக்கு வரவில்லை. என்னிடத்தில் உங்களுக்கு நிரம்ப அன்பு பக்தி இருக்கிறது. நீங்கள் கூப்பிட்டு நான் சம்மதித்து வந்திருப்பதில் உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருக்கிறது. ஆனாலும் நான் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது, அந்த ஆசை நிறைவேறியதில் சந்தோஷப்படுவது இரண்டும் உங்கள் காரியம். பட்டணங்களுக்கு நான் வந்திருப்பதில் என் காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? என்னவென்றால், பிராமணர்கள் வேதத்தை விடக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வேதரட்சணத்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுமாறு பண்ண வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். நம்முடைய மதத்தில் சகல சித்தாந்தங்களும் வாழ்க்கை முறைக்கும் மூலமாக வேறாக இருக்கிற வேதம் இந்த தலைமுறையோடு நசித்து விடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்லத்தான் வந்தேன். அனாதியான வேத தத்துவம் அதன் மூல ரூபத்திலேயே என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஜோதியை, தீவர்த்தியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற மசால்ஜி, அதாவது சேவகன், யாக பிராமணன் இருக்க வேண்டும். இப்போதுள்ள சமஸ்த பிரஜைகளுக்கும் எதிர்கால வாரிசுகளுக்கும் இவன் செய்தே தீர வேண்டிய கடமை இது. மற்றவர்களை அதட்டிக்கொண்டு தனக்கு உயர்த்தி கொண்டாடுவதற்காக ஏற்பட்டதல்ல பிரம்மண்யம். சமூகத்தின் மசால்ஜி, அதாவது பியூன், வேத விளக்கை பிடித்துக் கொண்டு வழிகாட்டுவதற்காகத்தான் அது இருக்கிறது. விளக்கை அணைத்து லோகம் முழுவதையும் நம்மோடு மட்டுமில்லாமல் எதிர்காலம் முழுவதற்கும் இருட்டாக்கி விடாதீர்கள் என்று பிராமண சமூகத்தை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். பட்டணங்களில்தான் இப்படி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறீர்கள். அதனால் நான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு சிலரிடம் சொல்லி அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லுவது என்று சுற்றி வளைக்காமல் நேராக நானே நிறைய ஜனங்களுக்கு தெரிவித்துவிட முடிகிறது. இதை உத்தேசித்தே மடத்து ஆச்சாரங்களுக்கு பட்டணங்களில் எத்தனையோ பங்கம் ஏற்பட்ட போதிலும் பட்டணங்களுக்கு வருகிறேன். நான் நினைத்ததை விடவும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்கிறது. சிரமப்படுகிறேன், உங்களையும் சிரமப்படுத்துகிறேன். நீங்கள் எத்தனையோ செலவழித்து பேட்டைக்கு பேட்டை, பெரிதாக கோட்கை பந்தல் போட்டு என் பேச்சு கச்சேரியை கேட்க வேண்டும் என்றே எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவே வருகிறீர்கள். உங்கள் தப்பை சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாமல் கச்சேரி செய்து விட்டு போய்விடலாம் என்றால் அதற்கு மனசு இடம் தர மாட்டேன் என்கிறது. உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு உங்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் எது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை சொல்லாமல் போய்விட்டால் பிரயோஜனமே இல்லை என்று படுகிறது. அதனால்தான் வேதத்தை ரட்சியுங்கள், பிராச்சீன தர்மங்களை அனுஷ்டியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களை அப்படி செய்யும்படி பண்ணுகிற சக்தி எனக்கு இருக்கிறதோ இல்லையோ, செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உங்கள் காதில் போடவாவது என்னால் முடிகிற மட்டும் இப்படி காதில் போட்டுக் கொண்டிருக்கலாமே என்றுதான் வந்திருக்கிறேன். எனக்கு கனகாபிஷேகம், பீடாரோகண உற்சவம் எல்லாம் ரொம்பவும் விமர்சையாக பண்ணுகிறார்கள். மிகுந்த அன்பினால் பண்ணி பார்க்கிறார்கள். இதற்காக கமிட்டி போடுகிறார்கள், வசூலிக்கிறார்கள், ரா பகல் உழைக்கிறார்கள். ஆனால் இந்த கனகாபிஷேகம் மடத்துக்கு இனிமேல் வருகிற ஆச்சாரியார்களுக்கு சாஸ்வதமாக நடப்பது எப்படி? வேதம் இல்லாவிட்டால் மடம் எதற்கு, மடாதிபதி எதற்கு? ஆகவே இப்போது என் கனகாபிஷேகத்துக்கும் பீடாரோகணத்துக்கும் காட்டுகிற உற்சாகத்தை வேத ரட்சணத்தில் காட்டி அதற்காக கமிட்டி திட்டம் எல்லாம் வசூல் செய்யுங்கள் என்கிறேன். வேத ரட்சணத்தை அடுத்த சந்ததிக்கு ஜீவகர்மமாக ஆயுட்கால பணியாக வைக்க முடியாவிட்டால் கூட போகிறது. 8 வயசிலிருந்து ஆரம்பித்து அப்புறம் 10 வருஷங்களுக்கு தினம் 1 மணி நேரம் இளம் பிள்ளைகளுக்கு வேத மந்திரங்களிலும் பிரயோகங்களிலும் வகுப்பு நடத்த பேட்டைக்கு பேட்டை கூட்டுறவு அடிப்படையில் ஏற்பாடு பண்ணுங்கள் என்கிறேன்.
இதுதான் எனக்கு வாஸ்தவமான கனகாபிஷேகம், உற்சவம் எல்லாம். சிரமமில்லாமல் எந்த காரியமும் இல்லை. நாம ஒரு காரியத்தை இழுத்து போட்டுக் கொண்டால் அதற்காக எத்தனை கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் சகித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கண்டத்தில் உள்ள ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு படிப்பு பார்த்தால் பெரிய உத்தியோகம், பணம் கிடைக்கிறது என்கிற போது உடனே சிலபஸ் வரவழைத்து விடுகிறோம். அங்கே போய் பரீட்சை எழுத ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். நமக்கென்றே ஏற்பட்ட தர்மத்தை கஷ்டம் இருக்கிறது என்று விட்டுவிடலாமா? கஷ்டம் இருந்து செய்தால்தான் ஜாஸ்தி பலன், ஜாஸ்தி பெருமை. இப்படி உங்களை கஷ்டப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன். நான் சொன்ன பிரகாரம் செய்வதாக நீங்கள் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை முடித்து வருகிற வரையில் இங்கேயே உட்கார்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் என்ன என்று கூட நினைக்கிறேன். எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு யாரையாவது உபதிரவப்படுத்தத்தானே வேண்டும். இங்கேதான் உட்கார்ந்து உபதிரவம் பண்ணுவோமே என்று தோன்றுகிறது. பட்டணங்களில் பஜனை, கோயில் திருப்பணி, புராண பிரவச்சனங்கள் எல்லாம் ரொம்பவும் விருத்தியாகி இருப்பதை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் வேர் மூலமான வேதம் மட்கி போகவிட்டால் இவை அப்புறம் எத்தனை நாளைக்கு ஜீவிக்க முடியும்? வேதத்தை அப்பனிடமிருந்து பெற்று பிள்ளைக்கு தர வேண்டும் என்கிற பெரிய தர்மம்தான் அஸ்திவாரம். அதை மறந்ததாலேயே இப்படி மதம் ஆட்டம் கண்டிருக்கிறது. பிராமணன் வேதத்தை விட்டதால் இன்றைக்கு லோகத்தில் உள்ள அத்தனை கோளாறுகளும் கஷ்டங்களும் விபரீதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஜாதி அழிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, லோகக்ஷேமம் போகிறதே என்றுதான் கவலைப்படுகிறேன். வேதரக்ஷணம் விட்டு போனால் இந்த பரம்பரையை மறுபடியும் உண்டு பண்ணவே முடியாது என்றுதான் கவலைப்படுகிறேன். லோகக்ஷேமம் என்று சொன்னது வேத சப்தத்தாலும் யகான்யாதி கர்மாக்களாலும் ஏற்படுகிற நன்மை மட்டுமல்ல. வேதாந்தத்தை பார்த்தால்தான் சகல தேசங்களில் உள்ளவர்களுக்குமே பொதுப்படையான மகோன்னத தத்துவங்கள் கிடைக்கின்றன. இந்த தத்துவத்தால் எல்லா தேசத்தார்களும் ஆத்மா அபிவிருத்தி அடைகிறார்கள். வேதாந்தத்தை பார்க்க வேண்டும் என்று இதர தேசக்காரர்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது? அவர்கள் இங்கே வந்தபோது வேத ரக்ஷணமே ஜீவிய பணி என்று ஒரு கூட்டம் இருந்ததால்தான் இதென்ன இப்படி வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கும்படியான புஸ்தகம் என்று அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. அதை ஆராய்ச்சி செய்தார்கள், பல விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். குறிப்பாக உலகம் முழுவதிலும் உள்ள பண்பாடுகளில், அதாவது கல்ச்சர்களில் இருக்கிற ஒற்றுமைகளை இந்த ஆராய்ச்சியால் தெரிந்து கொண்டார்கள். லோகத்துக்கெல்லாம் உபயோகம் என்பது மட்டுமல்ல, லோகம் முழுக்கவே வேத கல்ச்சர் தான் ஆதியில் இருந்தது என்பது என் அபிப்பிராயம். நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்களும் இந்த அபிப்பிராயத்துக்கு வரலாம். எல்லோருக்கும் பொதுவாக ஒன்று இருப்பதாக அறிவதிலேயே சர்வதேச சௌஜன்யம், சர்வ மத சமரச பாவனை எல்லாம் வந்துவிடுகிறது. அது தவிர இதன் தத்துவங்களால் எந்த மதஸ்தர்களும் தங்களை உயர்த்தி கொள்ளவும் முடிகிறது. வேதத்துக்காக என்றே சகலத்தையும் தியாகம் செய்கிற ஒரு கூட்டம் நம் தேசத்தில் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு அதில் எப்படி பிடிப்பு ஏற்படும்? உதவாத விஷயம் என்று நாமே ஒன்றை விட்டுவிட்டால் மற்றவர்களுக்கு அதன் தாத்பரியங்களை அறிவதில் எப்படி ஈடுபாடு உண்டாகும்? அதாவது நம் அசிரத்தையால் வேதத்திலிருந்து பிறர் பெறக்கூடிய பிரயோஜனத்தை அவர்களும் பெற முடியாமல் தடுத்தவர்கள் ஆகிறோம். நம் தேசத்தின் சகல ஜாதியாரை உத்தேசித்து மட்டுமின்றி எல்லா தேச மக்களையும் உத்தேசித்து வேத பரம்பரையை தொடர்ந்து இருக்க பண்ண வேண்டியது இப்போதைய தலைமுறையின் பெரிய பொறுப்பு. இதை செய்யாமல் எனக்கு கனகாபிஷேகம் செய்து பிரயோஜனம் இல்லை. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்போம். ஓ